Hi friends, welcome back to Food with Saranya. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஊத்தப்பம் ரெசிபி பண்ண போறோம். பொரியை வச்சு நம்ம ஊத்தப்பம் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் பொரி ஊத்தப்பத்தை நம்ம நினைச்ச உடனேவே டக்குன்னு இன்ஸ்டன்ட்டை செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். இந்த பொரிகள் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த பொரி கூடவே நான் 1/3 கப் அளவுக்கு போகா சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையுமே நம்ம 10 நிமிஷம் போல் ஊற விட்டுக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு செமோலினா, அதாவது ரவங்க, அப்புறமா கோதுமை ரவை 1/2 கப்பு சேர்த்துட்டு 2/3 கப் அளவுக்கு நம்ம கர்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் நம்ம 10 நிமிஷம் போல் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த பொரியை வந்து நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அதில் பொரியில் இருக்கிற மண், அந்த அவலில் இருக்கிற டஸ்டெல்லாம் அதில் தங்கியிருக்கும். இப்போது இந்த சோக்கடு மிக்சர் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவா மிக்சரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். 2 கிரீன் சில்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணியாச்சு, ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி ஆயாச்சு. ஊத்தப்பம் ஊற்றுறப்போ டாப்பிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெஜ்ஜி மிக்சரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரே ஒரு கேப்சிகமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி. நான் வந்து ஆனியன் பதில் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ஆனியன் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த இஞ்சியை வந்து நான் துருவி இதில் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் பசங்க எடுத்துகிட்டு வாங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அதையும் அரைச்சிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக சால்ட்டு, சாட் மசாலா, கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இமீடியட்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வெறும் ஆனியன்ஸ் மட்டும் கட் பண்ணி டாப்பிங் பண்ணிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி தழியை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம வெஜ்ஜி டாப்பிங்ஸ் ரெடி ஆயாச்சு. இதில் நீங்கள் எந்த விதமான வெஜ்ஜஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொரி ஊத்தப்பத்தை நம்ம 3 விதமாக செய்ய போகிறோம். இப்போது ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஆயிலை க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜ்ஜி மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெஜ்ஜி ஊத்தப்பம். வெஜிடேபிளை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போது திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வெஜ்ஜி ஊத்தப்பம் ரெடி ஆயாச்சு. இப்போது செகண்ட் டைப் ஆஃப் ஊத்தப்பம் ரெடி பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொரி இந்த மாதிரி தூவிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, பொரி ஊத்தப்பமும் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம 3rd மெத்தட் பார்த்துடலாம். சேம் அதே மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது வந்து ரோஸ்டட் கிராம் தால் பொடி, பொட்டு கடலை பொடி. நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அந்த பொடியை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஊத்தப்பத்து மேலேயும் லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, 3 டைப்ஸ் ஆஃப் முறுமுறா ஊத்தப்பம் ரெடி ஆயாச்சு. ரொம்பவே ஈஸியான இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெசிபி ரெடி ஆயாச்சு. இந்த ஊத்தப்பத்துக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்சியான பொரி ஊத்தப்பம் ரெடி ஆயாச்சு. இந்த ஊத்தப்பம் பேட்டரை வச்சு நம்ம குழி பணியாரம் கூட செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே பேட்டரை வச்சு 3 டைப்ஸ் ஆஃப் ஊத்தப்பம் ரெடி பண்ணோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட் டு ஃபுட் வித் சரண்யா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.